அடா, பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் ஒரு வழியாக சூப்பராக முடிஞ்சிருச்சு. நிறமா மறந்துடாத இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு என்னவோ பண்ண சொன்னாங்கல்ல, கிராஃப்ட் பண்ணிட்டியா? அச்சோ இல்லைம்மா, பர்த்டே இதில் மறந்தே போயிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுறேம்மா. சரி சரி, சேர்ந்து பண்ணு. அம்மா எதில் பண்ணலான்னு இருக்கே? அம்மா ஐடியாவே இல்லைம்மா, இனிமேல் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கணும். சரி சரி, இங்கே வெளியில் இந்த அரிசியை போட்டுரு, இந்த அரிசி ஃபுல்லாக வண்டாக இருக்குது, இந்த இந்த அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் பிளான் போடு. அம்மா ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு, பேசாமல் நான் இந்த அரிசி வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறேம்மா. ஓ அப்படியா, சரிடா செல்லும், போய் பண்ணுங்க. ஜாக், டயானா, டீனா, எல்லாரும் வாங்க, நம்ம இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம், எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன கிராஃப்ட் செய்யணும் மீரா? ஜாக், அது இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட், நம்ம ஏதாவது ஃப்ளாக் மாதிரி செய்வோமா? என்கிட்ட அரிசி இருக்கு. ஹே, அரிசி எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது டயானா, அது வந்து வந்த அரிசி தான். ஓ அப்பனா, ஓகே சரி வா, நம்ம ஏதாவது ஃப்ளாக் மாதிரி செய்வோமா? இந்தியன் ஃப்ளாக் செய்யலாமா? ஓகே டயானா, நான் அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். ஃபுட் கலரிங் இல்லை, என்கிட்ட போஸ்டர் கலர்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வரேன். இந்தா அரிசி இருக்கு, இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாரு, சில சில பாத்திரம்லாம் கொண்டு வந்துருக்கேன், குட்டி குட்டியாக இருக்கு பாரு. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு கலரில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் கூட போட்டுட்டேன். ஏ மீரா, உங்கள் வீட்டில் இருந்து அண்டா கொண்டாடலாம் கொண்டு வந்துட்டேன். ஏ சும்மா ஓட்டாதீங்கப்பா, இங்கே பாருங்க, ஒயிட் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்ச் கலர் எல்லாமே இருக்கு. ஒயிட் கலர் கொஞ்சம் தான் இருக்கு, அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியில் கலர் சேர்த்துக்கணுமா? சொல்லிட்டேனா, என்ன பண்ணணும்? மீரா நீ தள்ளி, நீ கொட்டிகிட்டே இருக்க பாரு சைடில். இங்கே பாரு, ரெண்டு பக்கெட்டில் அரிசி இப்படி போட்டுட்டு இதுலேயும் வச்சுக்கணும், ஓகேவா? ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு கலர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்ச் கலர், இந்த சாஃப்ரான் கலர் தானே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் ஃப்ளாகில். பார்த்துருக்கீங்களா? நீங்களும் பார்த்துருக்கீங்களா சிட்டி? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்ச் கலர் போட்டு மிக்ஸ் 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 மிக்ஸ். ஆரஞ்ச் கலர் சூப்பராக கலக்கு கலர் கலக்கியாச்சு, அப்பயும் ஒன்று ரெண்டு ஒயிட் இருக்கு, என்ன பண்ணுறது? சரி இப்போ நம்ம பச்சை கலர் போடுவோம். மீரா உன்கிட்ட இருக்கிற பச்சை கலர் என்ன இவ்வளோ டார்க்காக இருக்கு? சரி இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சிருவோம். உன் மிஸ்ஸுட்ட சொல்லிடு சரியா, இருந்ததை வச்சு செஞ்சோன்ட்டு. ஆ இதுவும் மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ இதில் ஒயிட் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே மூணு கலரும் மிக்ஸ் பண்ணியாச்சு. டயானா, அசோகா சக்கரக்கு என்ன பண்ணுறது? டீனா நீ ஐடியா சொல்லு, என்ன பண்ணலான்னு. ஏய் அது அரிசியில் போட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓகேவா? அதனால நம்ம வந்து பேப்பர்லேயே கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த போர்டு இருக்கா, ஓகே இதுலேயே நம்ம வந்து ஹார்ட் மாதிரி பண்ணிக்கலாமா? ஏ ஹார்ட் எல்லாம் வேணாம், சர்க்கிள் பண்ணுவோம். வேணாம் வேணாம், நம்ம இந்தியா மேப் மாதிரி பண்ணுவோம், என்ன சொல்கிற? வாவ் சூப்பர் ஐடியா, ஆனால் அது கஷ்டமாக இருக்கும்ல. ஏ டயானா, ரிஸ்க் எல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். இந்த மீனியான் பென்சில் இருக்குல்ல, கிஃப்டாக வந்துச்சுல மீராக்கு, அதை வச்சு இங்கே பாரு, நான் ஒரு மேப்பை போடுறேன். இந்த பத்தியா இந்தியா மேப்பு. டேய் என்னடா, அவங்க அம்மா சப்பாத்தி சுடுற மாதிரி போட்டிருக்கேன், உங்கள் அம்மா இப்படி தானே சப்பாத்தி சுடுவாங்க? ஏ ரொம்ப ஓட்டாதீங்கப்பா டீனா, நீயும் சேர்ந்துட்டு பண்ணுறல, இரு இரு என்ன பண்ணுறேன் பாரு. சரி இது மாதிரி இந்தியா மேப் மாதிரி வரைஞ்சிட்டு இதை நீட்டாக கட் பண்ணிடுறேன், ஓகேவா? இந்தியா மேப் மாதிரி இல்லை, சரி பரவாயில்ல, எதுவும் வந்திருக்கு. இங்கே பாருங்க, இங்கே தான் தமிழ்நாடு. இப்போ இதில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து இந்தியாவில் ஃப்ளாகில் இருக்கிற கலர்ஸை நம்ம போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு சாஃப்ரோன்னு சொல்லுவாங்க, ஆரஞ்ச் கலர், அதை போடுறதுக்காக கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம், ஓகேவா? டீனா நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண, அந்த அரிசியை கொஞ்சம் ஆரஞ்ச் கலர் அரிசியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடு. ஏய் ஜாக், எப்படி ஒட்டும், ஒட்டும்னு நினைக்கிறியா? இங்கே பாரேன், சூப்பர் கலராக இருக்குல்ல இந்த அரிசி. ஏன்டா டக்குன்னு கொட்டி விட்டேன்? இங்கே பாரு, கொஞ்சம் தான் ஒட்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒட்டுறேன், இரு தள்ளு கையெடு. ஐயோ ஆமாம் டீனா, அவசரப்பட்டு ஒட்டுறதுக்குள்ளே எடுத்து டக்குன்னு கொட்டிட்டேன். சரி ஓகே, அடுத்தடுத்து கரெக்டாக பண்ணுவோம். இப்போ வந்து ஒயிட் கலர் போடணும், ஒயிட் கலர் பெயிண்ட் போட்டோம்ல அரிசி, அது போட்டுக்கலாம். சாஃப்ரான், ஒயிட், அதுக்கப்புறம் க்ரீன், இதுவும் நல்லா கொட்டி விட்டாச்சு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம். அப்புறமா நம்ம க்ரீன் கலர் போடுறதுக்காக க்ளூ போட்டுட்டு இந்த பச்சை கலர் அரிசியை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பச்சை கலர் என்னடா கீரை மாதிரி இருக்குது, சரி பரவாயில்ல நல்லா தான் இருக்கும், போடலாம். ஆ முடிஞ்சிருச்சு.
ஸ்லீப்பிங் பியூட்டி சில்க் நீ தான் சும்மா உட்காந்துட்டு இருக்க, டக்குன்னு நடுவில் க்ளூ போடு, நம்ம அசோகா சக்கராவை ஒட்டிடுவோம். ஹே சூப்பர், ஒட்டியாச்சு. இந்தியா ஃப்ளாக் மாதிரி தெரியுதா சுட்டீஸ்? எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா சுட்ட சப்பாத்தி மாதிரிதான் இருக்கு. அடடி, அரிசியில கிராஃப்ட் செஞ்சாச்சா? ஆமா, என்னது இது? ஃப்ளாக்னு தெரியுது, என்ன ஷேப்பு? ஓ, இந்தியா மேப்பா? பரவாயில்லையே குட்டிமா, நல்லா செஞ்சுருக்கீங்களே எல்லாரும் சேர்ந்து. உங்க ஐடியாவை பாராட்டியே ஆகணும், நல்லா இருக்கு. மீரா, இன்னொரு கிராஃப்ட் செய்யணும்னு சொன்னியா? அதையும் செஞ்சுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போதே. ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன். எல்லாரும் எனக்கு இதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா மீரா.